பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தை மாத ராசி பலன்கள். அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் இந்த தை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பல பேர்த்துக்கு எதிர்பார்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்டேன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு முதுமொழி, நமது முன்னோர்கள் மொழி. ஆனால் இந்த வருஷம் மற்ற வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வருஷம் இந்த மாதம் தை பிறந்த உடனேயே சனி பெயர்ச்சி நடக்கிறது. பலரும் எதிர்பார்த்து சங்கடங்களை அனுபவித்து கடந்த 3 வருடமாக உலகத்தையே ஸ்தம்பித்து வைத்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தை மாதம் 3ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார். தை மாதம் 3ஆம் தேதி எங்கே பெயர்ச்சி ஆகிறார்னா, மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியில் குரு பகவான் இருக்கார். என்ன சார் கிரக நிலவரத்தை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த இதை இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன்னா, சனியை பொறுத்து தான் இந்த வருஷமே மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தான் முதல்ல அந்த மாற்றத்தை தரக்கூடிய சனி பகவானின் பெயர்ச்சியை பற்றி சொல்கிறேன். குரு பகவான் மீன ராசியில் இருக்கார், மேஷத்தில் ராகு இருக்கார், ரிஷபத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார், கேது பகவான் துலாம் ராசியில் இருக்கார். மகர ராசிக்குள்ளார சூரிய பகவான் பெயர்ச்சி ஆக போகிறாரு. தனுசு ராசியில் சூரியன் புதன் இருக்காங்க. அதாவது டிசம்பர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் சூரியனும் புதனும் தனுசு ராசியில் இருக்காங்க. இந்த தனுசு ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 8:21 மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மகர சூரிய பெயர்ச்சியானது தான் தை மாதம் அப்படிங்கிறது, தை மாத பிறப்புங்கிறது. அந்த மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் தான் இந்த மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மகர ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் இந்த மாதம், அதாவது தை மாதம் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர்றாரு. சனி பகவான் பின்னாடியே ட்ராவல் பண்ணுறாரு. புதன் பகவான் தனுசு ராசியில் இருக்கார். அவர் தை மாதம் 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. சூரியனுக்கு பின்னாடியே வராரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். தினகிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் மட்டும்தான் இந்த மாதத்தில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஜனவரி 21 தை அமாவாசை, அதே மாதிரி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பீஷ்மாஷ்டமி. இந்த 2 நாட்களை கொஞ்சம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா பல பேருக்கு பரிகாரமே இந்த நாட்களை வச்சு தான் வரப்போகிறது. இந்த 2 நாட்கள் ஜனவரி 21 ஜனவரி 28 இந்த 2 நாட்கள் தான் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் சொல்லுவேன், இந்த டேட்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த 2 நாட்களையும் மக்கள் அனைவரும் தங்களுடைய ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக, மாற்றங்களுக்கு ஆரம்ப கட்ட மாதமாக இந்த தை மாதம் இருக்க போகிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா, 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கும்பராசிக்கு 17ஆம் தேதி ஜனவரி 17 தை 3ஆம் தேதி, தை 8ஆம் தேதி ஜனவரி 22 சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு பாக்யஸ்தானத்துக்கு. குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை இருந்தது, அதனால் ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருந்தது. சூரியன் பெயர்ச்சி ஆகிட்டார், 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். எதிரிகளால் சில தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள், அந்த தவறுகளுக்கு
காரணமான சில நபர்கள், அந்த தவறுகளுக்கு பாத்திரமான சில நபர்கள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக நீங்கள் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். அவர் இந்த மாதம் தை மாதம் 24ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சங்கடங்கள், உங்களுக்கு குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் நடந்துகிட்ருந்தது. இந்த மாதத்துலேருந்து குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் தொந்தரவு இருந்தாலும் சமயோஜித புத்தியுடன் கூடிய அணுகுமுறை மூலமாக உங்களுக்கு அவர்களை கையாளும் ஆற்றல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாசத்தில் வருது. இது நாள் வரை உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த எதிரிகள் தொல்லையை கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த குடும்ப எதிரிகள் அப்படியே அமுங்குவாங்க. இப்போ எல்லாரும் உங்கள் வேரில் இருக்கிற நன்மதிப்பை வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுடன் இருந்து வந்த கருத்து பேதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. குறிப்பாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்கள் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகின்ற 22ஆம் தேதி, அதாவது ஜனவரி 22 தை 8ஆம் தேதிக்கு மேலே மேலும் அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், இளம் திருமணமான தம்பதிகளுக்கெல்லாம் சந்தோஷமான செய்திகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை எப்படி இருந்ததுனாலும் சரி, அதாவது கடல் கடந்து வேலைக்கு போயிருக்காரு சார் எங்கள் ஆத்துக்காரரு, எங்கள் மனைவி ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க, நான் இங்கே இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வேலை இல்லாததுனால நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வேலையும் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படும், குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும். பிரிந்த குடும்பம் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நல்ல செய்திகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளின் ஆர்வ மிகுதி காரணமாக வெளிநாடு சென்று படிப்பதற்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. முயற்சி திருவினையாக்கும். முயற்சியை கைவிடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது வேலையில் மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்திகள் வரும். அதாவது இடமாற்றம், கணவன் மனைவி வெவ்வேறு ஊரில் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் மிதுன ராசிக்காரங்க ஒரு ஊரில் இருப்பீங்க, அவங்க கணவன் உங்கள் மனைவியோ கணவனோ வேறு ஒரு ஊரில் இருக்காங்க, அவங்க நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால இடமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதுவும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்றது. சாதகமான பலன்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அணுகுமுறை சாதகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் பேஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான யோகம் மட்டுமல்லாமல், உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்களெலாம் மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆசானை பெறக்கூடிய மாதமாக, நல்ல ஆசான்னா நல்ல குருவை, நல்ல டீச்சரை, நல்ல மென்டாரை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது நாள் வரை இருந்த அவப்பெயர் விலகும். வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு, இதுவரை எதிர்வாணினத்தவர்களால் அவமானங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த அவமானங்கள் விலகி உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது. அதுவும் சுக்கிரன் பெயர்ச்சியாகின்ற அந்த தை மாதம் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது. ராசிநாதன் புதன் வக்கரகதி விலகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அறிவுபூர்வமான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயரும், களங்கம் ஏற்படுத்திய நபர்களிடமிருந்து நல்ல பெயரும் வாங்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த
குடும்ப உறுப்பினர்களின் வியாதி விலகக்கூடிய மாதமாக இருக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்கு மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சில தடங்கல்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கொடுப்பாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகுவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற கேதுவும் விரக்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த விரக்தி மனப்பான்மை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சர்வேஸ்வரன் வழிபாடு, அதாவது சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. சிவபெருமானை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். திங்கக்கிழமை பிரதோஷம் வந்ததுன்னா அந்த பிரதோஷத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணி, அந்த பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சாயந்தரம் 4-6 நித்திய பிரதோஷமும் இருக்குது, பக்ஷ பிரதோஷமும் இருக்குது. நித்திய பிரதோஷம்னா டெய்லி சாயந்தரம் 4-6 அந்த டைமில் சிவன் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்தே சிவாய நமக, ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து வாருங்கள். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வில்வம் இலையை பறித்து, இல்லை வெள்ள இலையை விலை கொடுத்து வாங்கியாவது அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கிறதுக்கு உண்டான பொருளாக கொடுத்து வருவதன் மூலமாக உங்கள் பாவங்கள் விலகுவது மட்டுமல்லாமல் நன்மைகள் ஏற்படும், தடைகள் விலகும், அவப்பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கும் விரக்தி மனப்பான்மை ஏற்படாமல் இருப்பதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி அந்த சர்வேஸ்வரனின் பாதார விந்தங்களில் அடியேனின் பிரார்த்தனைகளையும் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான ஆசிகளுடன். நன்றி, வணக்கம்.